வெல்கம் டு தமிழ் கியூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் தூங்கும் முன் இதை ஒரு டம்ளர் குடித்தால் உடலில் ஏற்படக்கூடிய அற்புதங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மதிய வேளையில் சாப்பிடும் அளவுக்கு அதிகமான உணவு மற்றும் மோசமான செரிமான பிரச்சனை தான் மாலை வேளையில் வயிற்று பிரச்சனையால் அவசியப்பட செய்யும். அது மட்டுமின்றி இவை இரவில் நிம்மதியாக தூக்கத்தை பெறுவதில் இடையூறு ஏற்படுத்தும் மற்றும் நெஞ்சு எரிச்சலை உண்டாக்கும். இப்படி தூக்கத்தில் தொலைப்பதில் இருந்து விடுபட நாம் இரவில் படுக்கும் முன் தேங்காய் பாலில் மஞ்சள் இஞ்சி கலந்து குடித்து வாருங்கள். இதனால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். சரி, இப்போது அந்த பானத்தை எப்படி தயார் செய்வது என்றும் அதனால் கிடைக்கும் நன்மைகளை குறித்தும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரி, நாம் இப்போ இந்த பானத்தை வந்து தயார் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பொருட்களால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன், தேங்காய் பால் வந்து 2 கப்பு, மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், தேன் வந்து 1 டேபிள் டீஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையுமே கலந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தமான, செரிமான சம்மந்தமான, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. இதுக்கப்புறம் நம்ம இதில் கலந்த இஞ்சி, மஞ்சள், தேங்காய் பால், மிளகு, தேன் இதெல்லாம் எதுக்காக, இதில் நமக்கு உடலில் வேறு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரும், இதனுடைய அற்புதங்கள்லாம் என்ன, இதை தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இஞ்சி. நிறைவு ஆய்வுகளில் இஞ்சியில் உள்ள ஏராளமான மருத்துவ குணங்களும் பல்வேறு உடல் நல பிரச்சனைகளையும் சரி செய்யும் என கண்டறியப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலிகள், குடல் இயக்க பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி, உயர் கொலஸ்ட்ரால்ஸ், அப்புறம் சர்க்கரை நோய், குமட்டல் மற்றும் வாந்தி, புற்றுநோய், எடைக்குறைவு போன்றவற்றைக்கு இஞ்சி குணப்படுத்தும். ரெண்டாவது தேங்காய் பால். தேங்காய் பாலில் வளமான அளவு நல்ல கொழுப்புகள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் தன்மை உள்ளது. இதனால் இது புரோட்டீன் இழப்பை குறைக்கும், அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனைகளையும் தடுக்கும், திசுகளின் பாதிப்பை குணப்படுத்தும், மெட்டபாலிசியத்தை அதிகரிக்கும் மற்றும் கொழுப்புகளை கரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் பால் சாப்பிட்றது மட்டும் இல்லை, வெறுமனை நம்ம தேங்காய் சாப்பிட்டாலும் சரி, தேங்காவை நம்ம எப்படி சாப்பிட்டாலும் சரி, நமக்கு எந்த மாதிரியான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது மஞ்சள். ஸோ மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக் மற்றும் அலர்ஜியை எதிர்க்கும் பொருட்கள் அதிகமாக உள்ளது. பழங்காலமாக இது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் மூட்டு வலிகள், உடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுவது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவது, அல்சரை குணப்படுத்துவது, செரிமான பாதையில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்வது போன்றவை குறிப்பிடத்தக்கது. நாலாவது நம்ம கலக்க போகிற இன்கிரீடியன்ஸ் வந்து தேன். ஸோ தேன் வந்து வெறும் சூயூட்டக்கூடியது மட்டுமல்ல, மருத்துவ குணங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த மருத்துவ பொருளும் கூட. இத்தகைய தேன் தூக்கமின்மையும் போக்கும், ஆற்றலை அதிகரிக்கும், சோர்வை போக்கும் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை வந்து சீராக்கும். இதுக்கப்புறம் இந்த நாளையும் வந்து நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தேனை தவிர்த்து அனைத்து பொருட்களையும் போடுங்க. குறைவான தீயில வைத்து 5 நிமிடம் வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தேனை கலந்து நம்ம குடிக்கணும். ஓகேவா? ஸோ உட்கொள்ளும் முறை வந்து நம்ம எப்படி நம்ம இதை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கலவையை தினமும் இரவில் படுக்கும் முன் 1 மணி நேரத்துக்கு முன் குடித்து வந்தால், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடித்தாலும் மறுநாள் காலையில் புத்துணர்ச்சியுடன் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் மற்றும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இரவில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரியான பலன்களை நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.